பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மூடி தேங்காய், ரெண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம், 10 தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி, பூண்டு ஒரு 5-6 பூண்டு, சாம்பார் தூள் ஒரு 4 ஸ்பூன், 1/2 கிலோ பாவக்காய்க்கு. இதெல்லாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய், வெள்ளை பூண்டு, புளி இதெல்லாம் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எல்லாம் போட்டு ஒட்டுக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய், புளி, கருகாப்பிலை இதெல்லாம் வெள்ளை பூண்டு எல்லாம் ஆட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது அரைச்சிக்கலாம். குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். அப்போ வந்து கடுகு போடுறோம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வாட்டி வெந்தயம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் போட்டு ஒரு ஸ்பூன், மிளகு போடணும், மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன். எல்லாம் போட்டதுமே பாவக்காய் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வணங்கட்டும். புளிக்குழம்புக்கு பாவக்காய் நல்லா வணங்கிருச்சு. வணங்கணுன்னா வெங்காயம் போடலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடலாம். வணக்கி விட்டுட்டு உப்பு, உப்பு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள். இப்போ நம்ம ஆட்டுறக்கு எடுத்து வச்சதெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் ஊற்றுறோம். புளிக்குழம்புக்கு தேவையானது வெல்லம் போடுறோம். கொஞ்சமாக வெல்லம் போட்டால் தான் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம்.